கில்ப்ல வந்து நல்லா இது மூவ்மெண்ட் வச்சிருக்காங்க, 12 கில்லுக்கு மேல வச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு கில்லு கம்மியா கட்டி வந்து பொறுமையா வெயிட் பண்ணணும், பொறுமையா வெயிட் பண்ணணும். வில்லன் வில்லன் டீம் ஏதாவது பண்ணுவாங்களா? 10 கிலோ அடிச்சு வெறித்தனமா இது பண்ணிட்டு இருக்காங்க, 10 கிலோ அடிச்சு வெறிமா வெறித்தனமா இது பண்ணிட்டு இருக்காங்க. வில்லன் டாமினேட் பண்ற ரே வில்லன் ஸ்குவாட் இல்ல, வில்லன் ஸ்குவாட் தான், வில்லன் ஸ்குவாட் தான். இத எந்த டீம் போய் அடிக்கும், எந்த டீம் போய் அடிக்கணும் தெரியல. சோலோ பிளேயர் பொறுமையா இருக்கணும், பிளாக் வந்து பொறுமையா இருக்கணும். பிளாக் பிளாக் பொறுமையா இருந்து அடிட்டு இருக்காரு. பண்ணிட்டாங்க வில்லன் ஸ்குவாட்ல, வில்லன் டவுன். ஸ்கைலர் விட்றாங்க, ஸ்கைலர் விட்றாங்க. அப்புறம் அந்த ரெண்டு டவுன் வில்லன் ஸ்குவாட்ல இருந்து ரெண்டு டவுன் ஆகிறாங்க, வில்லன் ஸ்குவாட்ல இருந்து ரெண்டு டவுன் ஆகிறாங்க. ரஷ் அடிக்கிறாங்க, ஸ்பைடி டீம் ரஷ் அடிக்கிறாங்க. உல்ஃப் டவுன் அப்புறம் ஒரு ஸ்குவாட் ஐப் பண்றாங்க, ஒரு ஸ்குவாட் ஐப் பண்றாங்க. இந்த டீம் தெரியல. இப்ப கிரண் மட்டும் இருக்காரு, கிரண் மட்டும் இருக்காரு, பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இங்க உல்ஃப் டவுன் இருக்காரு. அவ்வளவுதான், யார் இப்ப இந்த டீம் போய் அடிக்கும், இந்த டீம் போய் அடிக்கும். வில்லன் 2v2 ஆடுவாங்களா? 2v2 ஆடுவாங்களா? வில்லன் கிரண் சிஸ்டாருக்கு ஸ்பைடி, அவ்வளவுதான். ஸ்பைடி மட்டும் தான் இருக்காப்ல, ஏதாவது பண்ணுவாரா? ஸ்பைடி முடிஞ்சது, வில்லன் ஸ்குவாட் போய் அடிச்சது. சமையான டாமினேட்டன், சமையான ஒரு கேம் பிளே ரெண்டு டீம் இருந்தோம். இந்த டீம் அடிக்கணும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அழகா போய் அடிச்சு முடிச்சிட்டாரு வில்லன். செம ஒரு கேம் பிளே வில்லன் ஸ்குவாட் இருந்து. 15 கிலோட ஓபி போயா? நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? வில்லன் ஸ்குவாட் வந்து இப்பதான் பொறுமையா வந்து வெயிட் அட்டாக் எடுக்கிறானோ, வில்லன் ஸ்குவாட்ல இப்பதான் என்கேஜர் ஆகிறானோ. பொறுமையா இத்தனைக்கும் அவ்வளவுதான். மண்டேலே வச்சானா நீமோக்கு, போயிட்டோ தம்பி அப்படின்னு கிரான்னு சரியா உள்ள கம்பாக்கு. ஆஷ்டோ ஆஷ்டோ மட்டும் தான் இப்போ ஆஷ்டோ, அவ்வளோதான். ஆஷ்டோ மட்டும் தான் இருக்கப்பல, இப்போ தேவையில்லாமல் ரஷ் அடிக்கிறாரு. அவ்வளோதான் டவுன் வச்சிருக்காரு மட்டேனே. கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிவே பண்ணோம், கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிவே பண்ண போனால் ரொம்ப சேஃப். அவ்வளோதான், அவ்வளோதான். டீம் பார்த்துட்டாங்க. வால் அடிச்சு போனோம், வால் அடிச்சு ரிவே பண்ண போகிற ரொம்ப சேஃப். ஃப்ரெண்டில் வால் அடிச்சு சூப்பராக போகிறாரு. ஆனால் வந்து வால் அடிக்கணும், எந்த நேரத்தில் வால் அடிக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சது. இல்லைன்னு சொல்லி டீம் ஃபினிஷ் பண்ணுறாங்க. செம்மையான ஒரு கேம் பிளே, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்குவாடாக வந்து பொறுமையாக கம்பக் வந்து பொறுமையாக வந்து நாங்கள் தான் மறுபடியும் அப்படின்ட்டு வந்து நிரூபிக்கிறாங்க. வில்லன் ஸ்குவாட் கரெக்டாக போன விருப்பம் அந்த மாதிரி வந்துட்டாங்கடா. ஆனால் போயா அந்த விருப்பி டாப் 2 ஓபி. வில்லன் ஸ்குவாட் நல்ல ஒரு கனெக்ஷன் பண்ணி ஆடிட்டுருக்காங்க. ஓபி ரூத்லஸ்லேருந்து 6 கிலோ டாப் 2. ஓட்டா 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 அடிப்பானா? ரெடியாக இருக்கான், அப்புறம் தான் ஓட்டா ரெடியாக இருக்கான். மறுபடியும் சம்மோர் கேம் பிளே ஆடவங்களா? 2v2 போகுது, 2v2 போகுது மேட்ச். அப்பளந்தான் தரணி டவுன் ஆகிறாரு. நீமாவை வாரசிங் மட்டும் இருப்பாரு. 1v2 ஆரசிங் ஆடுவாரா? அப்பளந்தான் சம்மோர் கேம் பிளே வில்லன் இருந்து மறுபடியும் செம்மையான ஒரு கேம் பிளே. இது வரைக்கும் ரெண்டாவது போயா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நல்ல ஒரு கேம் பிளே தான், ஸ்ட்ராட்டஜியோட ஆடணும். ஆர் வில்லன் கூட ரெண்டாவது போயா மறுபடியும் 10 கிலோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஓபி